நமக்கு வந்து பகுதி நாலு சிறுதொழில் பயிற்சியில் பகுதி நாலு முருங்கைக்காய் வெஜிடபிள் போட்டு ஒரு ஊறுகாய் தான் பண்ண போகிறோம். இதுக்கு கண்டிப்பாக வினிகர் போடணும். வினிகர் இல்லாமையும் செய்ய ஒரு 3 மாதங்கள் வரும். நம்ம வந்து வினிகர் வெஜிடபிள்னு சேர்க்கறதால நம்ம வினிகர் சேர்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் வந்து காய்கறி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். முருங்கைக்காய் ஒரு பச்சை மிளகாயில் பாதி எடுத்திருக்கேன். கேரட்டு முள்ளங்கி உருளைக்கிழங்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த கொழக்கழ காய்கறிகள்லாம் சேர்க்கக்கூடாது. அதாவது கத்திரிக்காய் பூசணிக்காய் அந்த மாதிரி காய்கறிகளை இதில் சேர்க்க வேண்டாம். அப்புறம் வந்து வத்த மிளகாய் வந்து நல்லா பொலந்து வச்சுருக்கேன். அது ஸ்பெஷல் எப்பவும் பண்ணுற மாதிரி கடுகு வெந்தயப்பொடி தனி மிளகாய்த்தூள் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பக்கம் இன்னொரு இது வந்து காஷ்மீர் சில்லி, இது வந்து நார்மலாக தனி மிளகாய்த்தூள் உப்பு வினிகர் அவ்வளோதாங்க. அப்புறம் தாளிக்க கடுகு எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படும். இதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் விட்டுருக்கேங்க. 1/4 லிட்டர் எண்ணெயிலேருந்து 1/2 லிட்டர் எண்ணெய் வரைக்கும் பிடிக்கும். இந்த முருங்கைக்காயும் இந்த கேரட்டையும் நம்ம வந்து வதக்குற இதில் தான் இருக்குது. அது கெடாமல் இருக்கிறதும் நல்லா வதக்கணும். அதுக்கு தான் ஓரளவு இந்த மாதிரி பொடியாக நான் அரைக்கிறேன். உருளைக்கிழங்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. முதல் நல்லா எண்ணெய் காயட்டும். காஞ்சோன்னு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் எண்ணெய் காஞ்சிடுத்து இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் கடுகு இந்த அளவில் தான் எடுக்கிறேன். கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கிறதுல அப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஊறுகால வெந்தயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிச்சு, இந்த ஸ்டேஜில் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வத்த மிளகாய் பூண்டு வேணுன்னா கட்டி சேர்த்துக்கலாம். நான் இதில் பூண்டு சேர்க்கல. வத்த மிளகாய் கலர் மாறாமல் லைட்டாக வதக்கினா போதும், அது வந்து வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம சேர்க்கலாம். காய்கறிகள் இந்த எண்ணெயிலேயே வதங்கி வரணுங்க. நீங்கள் மூடி போடக்கூடாது, திறந்த மாதிரி தான் நம்ம வந்து வதக்கி கொடுக்கணும். வதங்கட்டும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட புளி சேர்க்கணுங்க. அது இதில் எடுத்து வைக்கல. நான் கொட்டை இல்லாமல் நார் எடுத்த புளி, இது காஞ்ச புளி. அதனால் கரைச்சி ஊற்றவும் இல்லை, நீங்கள் வேணும்னா கரைச்சி விட்டு ஊற்றிக்கோங்க. புளி இதில் கண்டிப்பாக சேர்க்கணும், இல்லைன்னா கடைசியாக நீங்கள் இறக்க போகும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. புளி சேர்க்கறது நல்லதுங்க. காய்ந்த புளி இல்லைன்னா புளியை நல்லா வதக்கிட்டு மிக்சியில் கல் உப்பு சேர்த்து அரைச்சி போடுங்க. காய்கறி நல்லா வதங்கட்டுங்க. வதங்கின பிறகு அப்பப்போ நடுவில் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த எண்ணெயிலே நல்லா முருங்கைக்காய் முள்ளங்கி கேரட் வெந்து வரணும். அந்த அளவு வதக்கிக்கொடுங்க. அதில் ஈரப்பசியும் இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் அந்த காய்கறி வெந்துடும் பாருங்க. நல்லா அழுத்துறேன், நல்லா பொடி அரைச்சிக்க வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி கொடுப்போம். இப்போ பாருங்கள், இதில் நான் அழுத்தி காமிக்கிறேன். முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்தாச்சு. அதே போல் கேரட்டும் நல்லா வெந்து வந்தாச்சு. நல்லா ஊற ஊற நல்லா இதுவாகிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வும் வந்து ஆஃப் பண்ணிடுறேங்க. ஏன்னா நான் எண்ணெய் நல்லா கொதிச்சிருக்கு இல்லையா, நம்ம போடுற மிளகாய் பொடி இது எல்லாமே வந்து தீயறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு
கொஞ்சம் அந்த கொதி அடங்கணுங்களா, அந்த கொதி லைட்டாக அடங்கும் போது நம்ம மற்ற தூள்களை சேர்த்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து கடுகு பொடி கண்டிப்பாக, கடுகும் வெந்தயமும் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இதில். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஆவி அடங்கணும். லைட்டாக அடங்கிருக்கீங்களா, கரெக்டாக ஒரு ஸ்பூன் போடுறதுக்கு கடுகு பொடி வெள்ளைப்பொடி. அடுத்தது காஷ்மீர் சில்லி ஒன்று, இந்த காய்கறி நிறைய போட்டது ரெண்டு, காரம் தூக்கலாக இருந்தால் தான் அந்த வெஜிடபிள் வந்து 4 ஸ்பூன் போடுவேன். நீங்கள் காரம் வந்து கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சி போட்டுக்கோங்க. 1, 2, இது அவ்வளோ காரம் இருக்காதுங்க. கொஞ்ச நேரம் இதுலயே இது இருக்கட்டும், அடுப்பு பத்த வைக்க வேண்டாம். இப்ப பாருங்க, இந்த ஸ்டேஜில் இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு சரி பார்த்துக்கோங்க. உடனே நம்ம வந்து பார்த்தா உப்பு சேர்ந்ததும் கிடையாது, கொஞ்ச நேரம் கிளறி கொடுத்தீங்கன்னா தான் உப்பு சேரும். காரம் பிச்சுக்குது. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு, அடுப்பை பற்ற வச்சு ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எல்லாமே கலந்து வரட்டும். கொஞ்சம் லைட்டாக கொதி வந்தோன்னா நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம். இப்போ கொதி வர ஆரம்பிச்சாச்சுங்க. இப்போது நான் ஃபுட் வினிகர் தான் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இதில் அரை மூடி, இதோட மூடியிலேயே அரை மூடி சேர்க்குறேன். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். எங்கள் வீட்டில இருந்தே செய்யக்கூடிய தொழில் வகையில் கைவேலைப்பாடுகள் தான் நான் வந்து அப்லோட் பண்ணிக்குவேன். கண்டிப்பாக என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே கருக ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ்லாம் முக்கியமானதுங்க, மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அதுங்க அடுப்பை அணைச்சா கூட கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டே இருங்க. ஆவி அடங்கணும். இப்போ இதை ஆவி வச்சுட்டு அப்புறம் நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆற வச்சுட்டு நம்ம வந்து பாட்டிலில் போட்டு அடைக்க வேண்டியதுன்னா ஆறட்டும், அப்புறம் பார்க்கலாம். இது ஆறட்டுங்க. உங்களுக்கு பொடி, நான் பொடின்றதால ஈஸியாக நான் அரைச்சி வச்சுருக்கேன் கிளாஸ்க்காக. நீங்கள் வந்து முன்கூட்டியாகவே பொடிகளை அரைக்கலைன்னா வறுத்துட்டு பொடி பண்ணிக்கோங்க. கைப்பிடி அளவு மிளகாய், கடுகு, வெந்தயம் எல்லாம் தனித்தனியாக அடித்து சேர்த்து உங்களுக்கு வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் தனியாகவும் கடுகும் வெந்தயமும் சேர்த்து ஒரு பொடியாகவும் வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வெஜிடபிள் ஊறுகாய் ரெடி ஆகிடுது பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. சூப்பராகவும் இருக்கும், நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கும். எண்ணெய் இதுவே போதும். இங்கே பாருங்கள் உள்ளே எவ்வளோ எண்ணெய் இருக்குது, அது கொஞ்சம் நேரத்தில் வந்து மிதந்து மேலே வரும். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். தொழிலாக செய்கிறதால தான் நம்ம வினிகர் ஊற்றுறோம், இல்லைன்னா 2 மாதம் வரைக்கும் வினிகர் ஊற்றலைன்னா கூட கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, எப்போவுமே நீங்கள் செய்யும்போது கொஞ்சமாக ஒரு முருங்கைக்காய், ஒரு கேரட், ஒரு முள்ளங்கி,
அப்படி போட்டு ஒரு உருளைக்கிழங்கு இப்படி போட்டு கொஞ்சமாக போட்டு செஞ்சு பாருங்க. அந்த ரிசல்ட் வரும்போது நமக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரியும். அப்புறம் நம்ம என்ன தப்பு செஞ்சோன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.